இல்ல பாராளுமன்றத்தில் அதை வீசுனது உள்ளுகளையா வெளியையா எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லி தான் நான் முதல் முதல்ல நான் தெரிந்தேன். ஏற்கனவே பாராளுமன்றத்தில் பெண்களை உரிமையில் பேசுகிறாங்க. அதே போல் ஒரு பீகார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பாரதிய ஜனதா கட்சி எம்பி கடுமையான வார்த்தைகளால் அவைக்குறிப்பில் ஏற்ற முடியாத வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதே பாராளுமன்றத்தில் தான் போபால் எம்பி பிரக்யா சிங் அந்த அம்மா சொல்கிறாங்க. அவங்க உங்களுக்கு தெரியும் மாலை குண்டு வெடிப்பில் பல பேர் இறந்த சம்பவத்தில் முதல் குற்றவாளி. அவங்க தண்டனைக்கு முன்னாலே விடுதலையாக்கி நம்முடைய போபாலில் நிற்க பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியை கொன்ன நம்ம கோச்சே தேசபக்தர் சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்கிறாங்க. இவையெல்லாம் நாகரிக மாற்றில் நம்முடைய நாடாளுமன்றம் எந்த அளவுக்கு செயல்படுது என்பது விரும்பத்தகாத செயல்கள். ஒரு பெண்மணி இவன் அந்த அம்மா வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டதற்கு பாரத பிரதமரையும் அதானி அவர்கள் சார்ந்த கேள்வி கேட்டதற்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்காங்க. தவறாட்டு அவங்க நடவடிக்கை எடுத்தா அந்த அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். என்ன இப்படி உங்கள் மேலே சார்ஜ் இருக்குது, என்ன பதில் சொல்கிறீங்கன்னு சொல்லி அந்த உறுப்பினருடைய பதிலை கேட்காமலே அவங்கள தண்டிப்பது தான் குற்றம். நீங்கள் நாடாளுமன்றத்தில் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கட்டும். அதை பற்றி ஒன்றுமே நம்ம குறை சொல்லலை. நாடாளுமன்ற ஜனநாயகம் இருக்கணும். தந்தை பெரியார் எந்த தவறும் பண்ணல, அவர் சொன்னது எல்லோரும் மனித இனம் ஒன்றுன்னு சொன்னார். அதுக்காக அவர் பேரை ரெஃபர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி நம்முடைய அப்துல் காதர் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசும்போது அதை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிறாங்க. அவர் என்ன பேச வராருங்கிறத முழுமையாக பேச வச்சு கூட அதில் தவறு இருந்ததுன்னா என்ன செய்யலாம், அவைக்குறிப்பிலிருந்து நீக்கலாம். ஆகவே இது அந்த நாடாளுமன்ற வள உள்பகுதியில் வீசினதாக நீங்கள் சொல்கிறீங்க நாடாளுமன்றத்துக்குள்ளே. அது யார் செய்திருந்தாலும் வன்மையாக தண்டிக்கப்பட வேண்டியது, கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். அது வந்து நீங்கள் வந்து ஒன்றிய அரசு எந்த பாதுகாப்பு கொடுக்கலைங்கிறத நம்ம குற்றச்சாட்டாட்டி சொல்லலை. மொத்தத்திலே இந்த அரசு பொறுப்பேற்று 10 வருஷத்தில் எங்கெல்லாம் பலகீனமாக இருக்காங்கங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து நம்ம பக்கத்தில் இருக்குது இலங்கை. அந்த இலங்கையில் அங்கே அம்மன் தோட்டாங்கிற இடத்துல 99 வருஷத்துக்கு லீஸுக்கு சைனாவுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பாதுகாப்பு கப்பல் அங்கே வருது, அதே போல் உளவு கப்பல் அங்கே வருது. அப்படின்னா நம்முடைய இந்தியாவினுடைய தென்பகுதி எவ்வளோ அமைதியாக இருந்தது, அந்த இந்து மகா கடல் நம்ம கடல், நம்ம கடலில் 5000 மைலுக்கு அங்கே இருந்து சைனாக்காரங்க வந்து அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் வெளியுறவுத்துறை நம்முடைய பாரத பிரதமர் தலைமையில் இருக்கிறது எவ்வளோ பலகீனமாக இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதே போல் நீங்கள் வந்து சைனாவுக்கும் நமக்கும் பார்டர் கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்குது. சைனா வார 62-63 நடந்துன்னு நான் நினைக்கிறேன், அது கூட சரியாக தவறாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பார்டரில் ஒரு பிரச்சனை வந்ததே கிடையாது. ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் நம்முடைய சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களும் மகாபலிபுரத்தில் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க யாருக்கும் தெரியாது. உடனடியாட்டு மிகப்பெரிய எல்லையில் பிரச்சனை வருது. 20 இராணுவ வீரர்களை வெட்டி கொள்கிறாங்க. இதுவரை அந்த சைனாவை நம்ம என்ன செய்ய முடியல, இன்னும் கண்டிக்க முடியல. பக்கத்தில் நேபாளம், அதே போல் திபெத், அவங்களுக்கெல்லாம் நம்ம ட்ரீட்டி, நமக்கு அவங்களுக்கும் ஒரு அணுகுமுறை இருக்குது, ஒரு ஒப்பந்தம் இருக்குது, அவங்களே நம்ம கூட இல்லை. அப்போ ஒட்டு மொத்தமாக 4 பக்கமும் இருக்கிறது. ஏற்கனவே சைனா பாகிஸ்தான் நமக்கு எதிராக தான் இருக்குது. நம்ம கூட இருக்கிற நேச நாடுகளே நம்ம கூட இல்லை. சுற்றி முழு மையாட்டு என்ன தான் இருக்குது, நமக்கு விரோதமாட்டு தான் இருக்குது, பாதுகாப்பு இல்லை. அப்போது நம்மை சுற்றி இருக்கின்ற அண்டை நாடுகளிலும் ஒரு சுமூக உறவும் இல்லை, பாதுகாப்பு குறைபாடும் இருக்குது. இப்போ உள்ளுங்களை நம்முடைய நாடாளுமன்றத்திலையும் என்ன நடக்கு, இப்படிப்பட்ட தவறு நடந்திருக்கு. அது யார் அந்த தவறை செய்திருந்தாலும் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது அவர்களுடைய பலகீனத்தை தான் காட்டுது. இல்லை, நான் அதை பார்க்காத எனக்கு சொல்ல தெரியல, யார் செய்தாண்டியும் எனக்கு அதை சொல்ல தெரியல. ஏற்கனவே பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களே சில தவறுகளை செய்ததாட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் இது யார் செய்தா, அவங்களுக்கு தெரிஞ்சு வந்தா, தெரியாமல் வந்தா, பாதுகாப்பு மீறி வந்ததா, இல்லை மணிப்பூர் மாதிரி இராணுவமே அந்த கிளர்ச்சிக்காரர்களை வச்சு
அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு வகுப்பினருக்கு ஆயுதங்களை கொடுத்து அந்த பெண்களை ஆடை இல்லாமல் அழைத்து வந்த அந்த கொடுமைகள் மாதிரி நடந்தா எனக்கு தெரியல. அது நான் பார்த்தா அதை பற்றி சொல்ல முடியும், பார்க்காதனால இவ்வளோதான் பொதுவாக சொல்ல முடியும். நன்றி.